ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபல நடிகைக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குதுங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் நடிகர் சிம்பு நடித்த ரெண்டாயிரத்தி எட்டாவது வருஷம் வெளியான படம் தான் சிலம்பாட்டம் இந்த படம் ரசிக மத்தியில் ஓரளவு வெற்றி அடைஞ்ச படம்னே சொல்லலாம் இந்த படத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நடிகை சனா கான் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு சில தமிழ் படங்கள் மட்டும் நடித்தாங்க அதுக்கப்புறம் தமிழில் இவங்களுக்கு அதிகமாக பட வாய்ப்புகள் அமையாதனால ஹிந்திக்கு போக ஆரம்பித்தாங்க ஹிந்தியில் இவங்க நிறைய படம் நடித்து மக்கள் மத்தியில் ரொம்பவும் ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம் நடிகை சனா கான் நடுவில் நடன அமைப்பாளர் ஒருவரை காதலித்து அதுக்கப்புறம் அவர் மோசமான செயலாளர்களால் ஈடுபட்டார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருடைய இருந்த காதலை நிறுத்திக்கிட்டாங்க நடிகை சனா கான் அவர் தொடர்ந்து பல படங்களில் இவங்க கொஞ்சம் பிஸியாக நடிச்சுட்டு இருந்துட்டு இருந்தாங்க இந்த நிலையில நடிகை கானுக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்பவும் எளிமையான முறையில் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குது ஆமாங்க மஃப்டி அனாஸ் அப்படிங்கிறோடைய நடிகை சனா கானுக்கு குஜராத்தில் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்குது இவங்களுடைய இந்த கல்யாண புகைப்படங்கள் எல்லாமே சமூக வளங்கள ரொம்பவும் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க நிறைய பேர் நடிகை சனாக்கானுடைய ரசிகர்கள் இவங்களுக்கு வாழ்த்துக்களை வண்ணம் இருக்கிறாங்க நடிகை சனாக்கானுக்கு தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் ஹிந்தியில் இவங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க ஸோ ஹிந்தி சினிமாவில் இவங்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறதுனால இவங்க இந்தி ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்களும் வண்ணம் இருக்கிறாங்க ரீசெண்டாக நடிகை சனா கானுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சதை அடுத்து அந்த புகைப்படங்கள் எல்லாமே தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நடிகை சனா கான் வெளியிட்டுருக்கிறாங்க அதை தொடர்ந்து அந்த புகைப்படங்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா சமூக வலங்களை ரொம்பவும் ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்கு நடிகை சனா கானுக்கு திருமணமான புகைப்படங்களை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் இவங்களுடைய அதாவது நடிகை சனா கானுக்கு வாழ்த்துகளும் ஆதரவுகளும் தெரிவிச்சிட்டோன்னும் இருக்கிறாங்க சினிமா பிரபலங்களும் ரசிகர்களும் குடும்ப உறவினர்களும் நண்பர்களும் இவங்களுக்கு திருமண வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க நடிகை சனா கான் பாத்துட்டீங்கன்னா மனித குலத்திற்கு சேவை செய்வதற்கும் ஒரு மத வழியை பின்பற்றப் போவதா அவங்க முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க அதனை தொடர்ந்து இப்போ ரீசண்டா சினிமா சம்பந்தமான அனைத்து புகைப்படங்களையும் அவங்களுடைய சமூக வளங்கள்ல அவங்க நீக்கி இருக்கிறாங்க இதை தொடர்ந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் அதுக்கப்புறம் சினிமா சம்மந்தப்பட்ட ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாத்தையும் நடிகை சனா கான் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருந்து நீக்கிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் நடிகை சனாக்கான் பார்த்துட்டீங்கன்னா தமிழ் சினிமாவில் சிம்புவுக்கு ஜோடியா சிலம்பாட்டம் அப்படிங்கிற படத்துலையும் ஒரு நடிகையின் டைரி அப்படிங்கிற படத்துலேயும் அதுக்கப்புறம் பரத் நடித்து வெளியான தம்பிக்கு இந்த ஊர் அப்படிங்கிற படத்துலேயும் முன்னணி கதாபாத்திரமாக இவங்க நடிச்சுருப்பாங்க அதுக்கப்புறம் தமிழில் இவங்களுக்கு பட வாய்ப்புகள் பெருசாக இல்லாதனால ஹிந்தியில் இவங்க போனதுக்கப்புறம் நிறைய பட வாய்ப்புகள் நடிகை சன்னாக்கானுக்கு வந்து குவிய ஆரம்பித்தது தொடர்ந்து நிறைய படங்கள் இவங்க நடிக்க ஆரம்பித்தாங்க இதன் மூலமாக அவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இவங்களுக்கு உருவானாங்க அப்படின்னு சொல்லலாம் நடிகை சனா கான் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி அடிக்கடி புகைப்படங்களை வெளியிட்டு ரசிக மத்தியில் ரொம்பவும் பிரபலமான ஒரு நடிகை ஏதாவது ஒரு புகைப்படங்களை வெளியிட்டு சமூக வளகங்களில் அதாவது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்போவும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நடிகைனே சொல்லலாங்க பெரும்பாலான நடிகை பார்த்துட்டிங்கன்னா ஏதோ ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிடுவாங்க ஸோ அதே மாதிரி தான் நடிகை சனா ஃபோட்டோ ஷூட் நடத்தி புகைப்படங்களை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எப்போவும் பதிவேற்றிகிட்டே இருந்தாங்க அந்த வகையில் ரசிகர்கள் இவங்களுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்களும் தெரிவிச்சிட்டோன்னும் இருந்தாங்க இப்போது ரீசண்டாக நடிகை கான் அவங்களுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சுக்கிறதை அடுத்து நிறைய ரசிகர்கள் இவங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆதரவுகளையும் தெரிவிச்சிட்டோன்னும் இருக்கிறாங்க நடிகை கானுக்கு திருமணம் நடந்து முடிஞ்சதை அடுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்கள்